நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கணும். ஆனால் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஐஸ் எதுவுமே இல்லாமல் வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் கிளம்பி வர வேண்டிய இடம் தான் இந்த காசிமேடு மீன் மார்க்கெட்டு. இது இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து தெரியும், ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்டு. எல்லாமே வந்து காலையில் 3 மணிக்கு இது நடந்த இது எடுத்த கிளிப்பிங்லாம் காலையில் 3 மணிக்கு எடுத்தது. இங்கே இருக்கிற மீனில் வந்து 99% இல்லை 100% வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அப்போத்திக்கு அப்போவே போட்லேருந்து இறக்குனது தான். இதெல்லாம் இந்த கூடையோடவே மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கே வந்து எப்படி விற்கிறாங்க அப்படின்னா 2000 ரூபா 2500 ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்கிறாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வர மீனோட ரேட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சோண்டு மீன் கொடுத்துட்டே 500 ரூபா 600 ரூபான்றாங்க. இது வந்து போட்லேருந்து அப்போத்திக்கு அப்போவே இறக்குறாங்க. நிறைய மீன் இருந்தது, இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்குது அப்படின்றதே வந்து அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இதை பாருங்கள், இதில் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல, இது தான் வந்து சிங்கி இறாலாம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்போர்ட்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், லாப்ஸ்டர்க்காக விட இதுவாக இருக்குது. நிறைய இந்த கூடை ஃபுல்லாகவே வந்து மீன், எறா, நண்டு இந்த மாதிரி எல்லா சீ ஃபுட்டுமே வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எதை வாங்கிறது எதை வைக்கிறதுனே தெரியல. இது வந்து வஞ்சிரம் மீன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 to 2 கிலோ கிட்ட வரைக்கும் இருந்தது. இது ஏலத்தில் எடுத்து கட் பண்ணுறது எல்லாமே சேர்த்து ஒரு 950 to 9000 ருபீஸ்க்குள்ளே வந்து வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது. அதே மாதிரி மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. எதுவுமே வந்து நம்ம ஐஸ்லெல்லாம் வைக்காமல் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம வாங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தது. அவங்க வெட்டுறதை வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. எப்படி ஒரே சைஸாக வெட்டுறாங்க அப்படின்ற அளவுக்கு இருந்தது. இது வந்து க்ளீன் பண்ணுற இடம் வந்து சிந்தாதிரிப்பேட் கிட்ட வந்து தான் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. காசிமேட்லேருந்து வாங்கிட்டு வந்து இதில் இது கூட வந்து நாங்கள் சங்கரா மீன் கூட வாங்கியிருந்தோம். 1.5 கிலோ கிட்ட வந்தது. அதே வந்து 250 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த நண்டு ஃபுல்லாகவே பெரிய நண்டு 10 பீஸ் கிட்ட இருந்தது. இது மொத்தமே சேர்த்து வந்து 400 க்ளீன் பண்ணுறது எல்லாமே சேர்த்து. எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வரும்போது இவங்கெல்லாம் மேரத்தான் போயிட்டு இருந்தாங்க. இது எந்த ரீசனுக்காக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே சேனலுக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.